أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், குரானை புரிகிற அதன் மீது ஆசிக்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யாழ்லாக எங்களுடைய சந்ததிகளை இந்த இஸ்லாத்தின் மீது பொருந்தி கொள்வாயாக. யாழ்லா வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யாழ்லாக எங்களுடைய சந்ததிகளில் கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீதே நடை ஓடுகிறவர்களாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா எங்களுடைய வாழ்வின் கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த கடனும் இல்லாதவர்களாகவும் எந்த அமலும் பாக்கி இல்லாதவர்களாகவும் உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக உலகத்தை விட்டு பிரிகிற நல்லவர்களில் யாழ்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யாழ்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய பூஞ்சோலையாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாஹ் எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையில பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் மன்மித்திருக்கிற அந்த நல்ல ரூகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், ரமதானில் எந்த நல்லமல்களை எந்த நல்ல ஈமானை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி மேலும் மேலும் அதை அதிகப்படுத்துகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் போடக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்கள், சஹாபாக்கள், தாபியின்களுடைய ஹதீஸுகள் மேற்கோள் காட்டப்படுகிறதோ அத்துணை இமாம்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவருடைய தர்ஜாக்களை யா அல்லாஹ் நீ உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் இதை ஏற்று நீ அங்கீகரித்து கொள்ளுவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய அருளினால், அவனுடைய தனிப்பெரும் கிருபையினால் சூரா யாசினுடைய தொடர் வகுப்புகளை கிட்டத்தட்ட ஒரு 115 வாரங்கள் கேட்கிற, அதை புரிந்து கொள்ளுகிற, உள்வாங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். நம்முடைய ஒரு செயல் அங்கீகாரத்திற்குரியது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதனுடைய அடையாளம். ஒரு நல்ல செயலை தொடர்ந்து மீண்டும் இன்னொரு நல்லமலின் பக்கம் நாம் நகருகிற அந்த நிகழ்வு அல்லாஹ் நம்மளை அங்கீகரித்தான் என்பதனுடைய அடையாளம். நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், நம்முடைய இமாம்கள்,
ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோடனே நமக்கு இருந்ததை விட இன்னும் அமல்கள் கூடுச்சு, இதுவரையும் வெறும் ஃபர்து தொழுதா இப்போ சுன்னத்து முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுகிறோம், அல்லது இன்னும் குர்ஆன் திலாவத்தினுடைய ஆசை வந்திருக்கிறது, இது மாதிரி உண்டான சூழ்நிலை தெரிந்தால் அந்த ஹஜ்ஜி மக்பூல்னு அர்த்தம். நம்மளே நம்மளை முடிவு பண்ணிக்கலாம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோடனே இருந்த அமல் பாதியாயிடுச்சு, அதுவரையும் ஃபர்து தொழுதுகிட்டு இருந்தது தொழுவ போயிடுச்சு, அப்படின்னா நம்ம கொஞ்சம் அல்லாஹ்வினிடத்தில் பாவ மன்னிப்பு தேட நமக்கு கடமையாக்கப்பட்டவர்கள். இது வந்து செல்ஃப் இவாலுவேஷன் சொல்லுவாங்க. வேற யாரும் வந்து நீ பாவி காவி அப்படின்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நமக்கும் நம்ம அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. அடுத்தவர்கள் நம்மை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி உன்னை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்லது மன்னிக்க மாட்டான், நீ முஸ்லீமோ நீ காபிர்னுலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கும் அல்லாஹ்வுக்கும். ஒரு அமல் நல்ல அமல் முடிந்து அடுத்த ஒரு நல்ல அமலை நாம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொடர் கண்டினியூவேஷன் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான், அவனுடைய பிரியத்திற்குரியதாக ஆக்குகிறான் என்ற அந்த நல்ல நிலையில் ரமலானுக்கு பின்னால் போன கடந்த ரமலானுக்கு முன்னாலே 150 வாரம் இதே பள்ளியில் தினமும் ஒரு மணி நேரம் கேட்கிற பேசுகிற உங்களோடு சேர்ந்து நானும் படித்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். அந்த கடைசி நிகழ்வில் கூட நம்முடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக ஒரு பெரிய நிகழ்ச்சியை இங்கே நடத்தி தந்தார்கள். அதிலே முன்னால் வந்து பின்னால் இருந்து யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய அந்த நல்ல இஹ்லாசான நீயத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த துவாவையும் அவர்களுக்கு நன்றியையும் முன்வைத்தவனாக யாசினுடைய சூரா முடிஞ்சிருச்சு. போன கடைசி வாரத்திலே நான் முடிக்கும்போது பல பேர் சொன்னாங்க, அது ஏன் முடிக்கிறீங்க இன்னும் அது போட்டுமே, ஏன்னா அது ஒரு ரம்மியமான உண்மையிலே சொல்ல சொல்ல இங்கே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு மைசெல்ஃப் ஒரு வாரம் வரலை அல்லது பார்க்கலை அல்லது பேசலை அப்படின்னு சொன்னால் ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான் ஆன மாதிரி எங்கேயாவது போய் திரும்ப சில்லின் போடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மனோநிலை. ஏன் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வினுடைய கலாமினுடைய ஆளுமை இருக்கிறதே, அல்லாஹ்வினுடைய வார்த்தையினுடைய ஆளுமை இருக்கிறதே, ஒரு மூமினுக்கு என்றைக்குமே தேட. பெருமானார் ரசூல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆனை கேட்டவர்கள் மூமின்களாக இருந்தால் அவர்களுடைய மனதில் ஒரு இன்ஷிராஹ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அது ஏன் வருது தெரியாது. முஸ்லீமுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி அல்லாஹுத்தாலா உலகத்திலேயே காட்டுகிறான் கொடுக்கிறான். எத்தனையோ காஃபிர்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் அதை கேட்டுட்டு சந்தோஷம் அடைகிற பரவசம் அடைகிற மனிதர்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் இது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானோடு நாம் யாசினை முடித்தோம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், எதை கேட்டுட்டோம் விட்டுட்டோம் அப்படிங்கிறதல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எவ்வளோ பெரிய விஷயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல, எதையெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கோங்கிறது தான் முக்கியம். நாங்கள் இஸ்லாமியர்கள் பெரிய விஷயங்கள்கிட்ட இருக்குது, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குன்னு சொல்கிறதில்ல. நமக்கு எத்தனை விஷயத்தை வாட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் இன் அவர் ஓன் லைஃப், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எனக்கு எது தெரியும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுவான், என்ன தெரிஞ்சுக்கணுமா, யூ வாண்ட் டு நோ மீ, நான் யாருன்னு தெரியணுமா, ரப்புல் ஆலமீன் உன்னை படைச்சவன், உனக்கு கண்ணை கொடுத்தவன், காதை கொடுத்தவன், உயிரை கொடுத்தவன், சாப்பாட்டை கொடுத்தவன், உன்னை வாழ வைக்கக்கூடிய என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா உடனே என்ன சொல்லியிருக்கணும், நேராக போய் குர்ஆன் எடுத்து படி, சஹாபாக்களை பார், அப்படிலாம் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தையில் அழகாக சொல்லுவான், அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா. குர்ஆனில் அழகாக தங்கமான ஒரு ஆயத், ஒரு லட்டு மாதிரி, ஒரு ஜாங்கிரி மாதிரி, அர் ரஹ்மான் ஃபஸ் அல் பிஹி ஹபீரா. இஃப் யூ வாண்ட் டு நோ அபவ் ரஹ்மான், யூ கோ அண்ட் மீட் அண்ட் ஆஸ்க் தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். நீங்கள் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு நல்ல குர்ஆன் தெரியுமோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, யார் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க வழி சொல்லுவாங்க. யூ எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் செல்ஃப். எனக்கு என் அல்லாஹ் பற்றி தெரியணும்னா நான் தான் உணரணும், நான் தான் அனுபவிக்கணும். அடுத்தவன் ஜாங்கிரி தின்னி 1.5 மணி நேரம் பேசினாலும் எனக்கு அதனால் உள்ள சுவை கிடைக்க போவது கிடையாது. ஒருத்தர் அதை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரமாக சொல்றார், இவர் அப்படி கேட்குறார், இமாம் பசந்தா எப்படிங்க இருக்கும், மஞ்சள் கலரில் இப்படி வெட்டி சாப்பிட்றாடா அப்படின்னு 1 மணி நேரம் பேசுறதுக்கு பதிலாக ஒரு துண்டை வெட்டி வாயில் வச்சுட்டான்னா வேலை முடிஞ்சு வச்சு.
அதை நல்லா சொல்கிறான். படித்தவன்ட்டெல்லாம் போய் கேட்காத, படித்தவர்கள்ட்ட எதை கேட்கணுமோ எதை கேளு. அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள். நீ அனுபவிச்சியா? பெருமானார் அழகாக சொல்லி தருவார்கள், அல் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், எனக்கு எப்படி அல்லாஹுவை சந்திக்கிற வாய்ப்பு மேராஜில் கிட்டியதோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொழுகையில் அது கிட்டும், கிட்டும். நபி மானத்துக்கு போனாங்களான்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுல ஒன்றும் நடக்க போறதில்ல. நான் என் தொழுகையில் என் இறைவனை நேரடியாக கண்ட நிகழ்வுகள் எத்தனை நாள், அதுதான் தொழுகை. என் வாழ்க்கையில என் ரப்பை நான் அனுபவித்த நாள் எத்தனை, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். ரப்ப பத்தி உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அல்லாஹ் என்னை மலரச் செய்கிறான், என் வாழ்க்கையில் வழிகாட்டுகிறான், நான் கேட்டவொடனே எனக்கு கொடுக்குறான். அந்த நேரத்தில் அப்படி நின்று அந்த மனுஷன் யோசிக்கிறான், நான் என் ரப்பை அடைந்து கொண்டேன், என் ரப்பை எனக்கு வழிகாட்டுகிறான், எனக்கு முடியலன்னு சொன்னோன்னே எனக்கு ஷிஃபாவை கொடுக்குறான், நான் அனுபவிக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்றது மாதிரி குர்ஆன் அந்த அனுபவிப்பை தான் காட்டுகிறது. அவருக்கு அது கிடைச்சுதான், இவருக்கு இது கிடைச்சுதான், அவர் அவ்வளோ பெருசானாராம், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், எல்லாம் அவங்க எல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் நான் என்ன அனுபவிச்சிருக்கிறேங்கிறது தான் கடைசியில் நம்மோடு வரப்போகிற ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் இதுக்கு அடுத்து என்ன சூரா துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, பல பேர் பல வழிகாட்டுதல்களை செஞ்சாங்க. எனக்கும் சில ஐடியாக்கள் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து யாசின் தொடங்கியாச்சு, அதுக்கடுத்து நம்ம எப்போதும் டெய்லி ஓதக்கூடிய சில சூராக்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம், நல்ல ஒரு அதனால் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இஸ்திகாரா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். பல நண்பர்கள் கடைசி 30வது சூரா, சில பேர் சூரத்துல் கஹ்ஃப் இப்படிலாம் சொன்னாங்க. கடைசியாக நமக்கு வழிகாட்டப்பட்டது, நமக்கு ஓப்பனான கேட் எது அப்படின்னு பார்த்தா சூரத்து நூர் என்கிற ஒரு சூரா. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட சூரத்து நூர் என்கிற இந்த சூறாவை, அது கொஞ்சம் தான், 64 சொச்சம், 60 சொச்சம் ஆயத்துகள் தான் அதில் இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து அந்த கடைசி ஜுசுவுக்கு நம்ம எதை டெய்லி ஓதுறோமோ அதுக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அந்த இஸ்திகாராவினுடைய வெளிப்பாடு அது இருந்த காரணத்தினால் அதை அப்படி ஏற்றுக்கொண்டு, ஏன் அந்த சூரா இவ்வளவு ஒரு முக்கியமாக அதை நோக்கி உண்டான நகர்வு, நாம் தள்ளப்படுகிறோம் என்று அந்த சூறாவை எடுத்து படித்து பார்த்தபோது 2018 பேசப்பட வேண்டிய இந்த சமூகம் உள்வாங்க வேண்டிய இந்த சமூகத்தின் அடைத்திருக்கிற பல்வேறு கதவுகளை திறப்பதற்கு காரணமாக இருக்கிற ஒரு அற்புதமான சூரா சூரத்து நூர். நமக்கெல்லாம் தெரியும் நூர் அப்படின்னு சொன்னால் லைட் அப்படின்னு அர்த்தம், வெளிச்சம். மற்ற எந்த சூறாவுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு பேர் வைக்கல, ஆனால் இந்த சூறாவுக்கு சூரத்து நூர் லைட் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஏன், அதனுடைய காரணத்தை பின்னாடி எழுதுகிறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொல்லுவாங்க, இமாம் பைஹகி இந்த செய்தியை தன்னுடைய கிதாபில் குறிப்பிடுறாங்க, அல்லிமு ரிஜாலக்கும் சூரத்தல் மாஇத, அல்லிமு நிசாஅக்கும் சூரத்தல் நூர். நான் அடிக்கடி எந்த கூட்டத்தில் போனாலும் இந்த செய்தியை மாறி மாறி சொல்றது வழக்கம். நம்ம குர்ஆனை முழுசாக படித்தாலும் பெருமானார் ஆண்களுக்கென்று ஒரு சூரா, பெண்களுக்கென்று ஒரு சூரா, ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க. உங்களுடைய குழந்தைகளில் ஆண் குழந்தைகளாக இருந்தால் சூரத்துல் மாயிதாவை கண்டிப்பாக அவர்களுக்கு படித்துக் கொடுங்கள், மாயிதா சூரத்துல் மாயிதா. உங்களுடைய குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் சூரத்து நூரை கண்டிப்பாக படித்துக் கொள்ளுங்கள். அல்லிமு அப்படிங்கிறது அர்த்தம் கூப்பிட்டு எங்க ஓதுமா பார்ப்போம் அப்படிங்கிறதல்ல, அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையாக அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிற அளவில் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்ப இதுல என்னடா இது, ஏன் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், ஏன் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு தேடி பார்த்தேன் போய் அந்த சூரத்துன் இதே மாயிதாவை எடுத்து, ஏன் ரசூல்லா ஆண்கள் மட்டும் இதை படிங்க, படிப்பித்து கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு, இதை எடுத்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுங்கன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க அந்த சூரத்துல் மாயிதா இருக்க அது வந்து என்னது, ஒரு லீடரை ஒரு சமூக அந்தஸ்துள்ள ஒரு ஆணை உருவாக்குகிற ஒரு சூரா. அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஆளுமை திறனை உருவாக்குகிற ஒரு சூரா அது. அதுல உள்ள ஆயத்துகள்லாம் அப்படிதான். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் அலசி போனோம்னா அதுல சாப்பாட்டை பத்தி தான் எல்லாம் நிறைய பேசுறான். நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, உங்களுடைய உணவுகள் எப்படி இருக்கணும், எந்த வகையான ஃபுட்டு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபுட்டு. இப்போ இதை நேரடியாக பார்த்தோன்னா இது பொம்பளை இல்லைனா தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு தோணும். நேரடியாக வந்து எந்த சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் நமக்கு என்ன தோணும், இதெல்லாம் பொம்பளையை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
இன்னைக்கு எங்கே போனாலும் சரி சமையல் கலையில் எப்படி என்ன சாப்பாடு நல்லா இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு ஆம்பளை தான் டிவியில் வர்றான், பம்படியாக பண்ணுறாங்க, பிளேடுக்கு பொம்பளைய போட்டிருக்கான். இது இவன் சமாச்சாரம், இதுக்கு அவங்க சமாச்சாரத்துக்கு எல்லா இதுலேயும் ஆம்பளை தான் வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லித்தர்றான். இது ஒரு வகையான சைக்காலஜி, மனோ தத்துவம். இப்போ இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் சம்பாதிக்கிற பொறுப்பு, வெளியே போய் அந்த உணவை தேடிக்கொண்டு வருகிற பொறுப்பு. அந்த உணவு எந்த அளவில் இருக்கிறதோ அதுதான் அவன் மீது மிகப்பெரிய ஆளுமையை ஏற்படுத்தும். பெருமானார் மாறி மாறி சொல்லுவார்கள், ஒரு பருக்க ஹராம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய தொழுகை இழுகை எல்லாத்தையும் காலி விட்டு போயிடும். அது பாட்டுக்கு போகிற போக்கில் ரொம்ப லேசாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு வித்தியாசமான இடம் அல்லது எங்கேயாவது போய் ஒரு விருந்தில் சாப்பிட்டு வந்து அடுத்த நாள் பஜருக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் யோசிக்க வேண்டிய செய்தி. நிறைய நாள் நமக்கே நடக்கும், மதியம் விருந்து சாப்பிட்டு அசருக்கு தூங்கிடுவார், கரெக்டாக தொழுதுகிட்டு இருக்கவர், கரெக்டாக எல்லா வக்தும் தொழுதுகிட்டு இருக்கவர். சாதாரணமாக ஒரு இடத்துல போய் தொழுவோம், தஹஜ்ஜத்துக்கே முழிப்பு வந்துடும். உணவினுடைய ஆளுமை இருக்கிறதே மனிதனின் மீது முழு, ஏன்னா அதான ரத்தம், அதான சிந்தனை, அதான எல்லாமே. அப்போ இதை குறித்து மாறி மாறி அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதால சொல்றான். சூரத்து நூறு இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட்டான விஷயம், இதுக்கு நேர் முரணான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அதில் பேசுறான். அது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதருடைய குணநலன் சம்பந்தப்பட்ட செய்திகள், இந்த கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேல்யூ பேஸ்ட் மாரல்ஸ், இன்னைக்கு சொல்லணும்னா மாரல்ஸ், குணநலன் சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் முழுக்க பேசுகிறான். பெருமானார் சொன்னாங்க, இதை வந்து சொல்லுங்க, இதில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறது, அனுமதி கேட்கறது, அதே மாதிரி உண்டான ஜினா கதுப்பு சட்டங்கள், கிரிமினல், த லா ஆஃப் கிரிமினல்ஸ், இதெல்லாம் பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்போ இதெல்லாம் பார்த்தா இது ஆணுக்குரியதாக தெரியலாம், ஆனால் இது முழுக்க முழுக்க பெண் சார்ந்த செய்தி. இந்த சூரா முழுக்கவே பெண்களுக்குரியது, ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இந்த சூரா. இப்போ நம்ம இந்த படிக்க போகிற இந்த சூரா இருக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், இந்த சூராவை அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 5வது ஆண்டு இறக்கப்பட்டது. இது ஒரு மதீனா சூரா, மதீனாவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. 5வது ஆண்டிலே இந்த சூராவை அல்லாஹு தஆலா இறக்கி வச்சான். இது 24வது சூராவினுடைய அந்த வரிசையில் 1, 2, 3 24வது இடத்துல இருக்கு. இதுக்கு முன்னுண்டான இதுக்கு பின்னுண்டான எல்லா சூராக்களும் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. இதுக்கு முன்னுண்டான சூராவும் அல் முஃமினூன் என்று சொல்லுகிற சூராவும், இதற்கு பின்னே வருகிற சூராவும், மக்காவில் ஃபுர்கான் என்று சொல்லுகிற சூராவும் மக்கால இறங்குச்சு. ஆனால் நடுவில் அல்லாஹு தஆலா இந்த சூராவை சொருகுறான். இந்த சூரா மதனி சூரா, மதீனாவில் இறக்கப்பட்டது. மதீனாவில் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் சொசைட்டி பேஸ்ட், சமூகமான உருவான, சமூகமாக ஆக்கப்பட்ட ஒரு குழு எப்படி தன்னுடைய நகர்வை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும், ஒரு சமூகமாக, ஒரு இஸ்லாமிய சமூகம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவர்த நடவடிக்கை அடுத்தவர்களை பாதிக்கும், இவர்களுடைய நடவடிக்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், ஒரு முழு சமூகம் திருந்துவதற்கு அந்த சமூகத்தினுடைய ஆரம்பம் அந்த குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம மேடை போட்டு சொல்றோம்ல, அப்படி செஞ்சிட்டான் இவன், இப்படி செஞ்சிட்டான், அது அப்படி நடக்கல, இப்படி நடக்கல, இஸ்லாமியர்களிடத்துல ஒற்றுமை வேணும், பேசி பேசி என்ன நடந்தது, பேசி பேசி என்னத்தை சாதிச்சோம். பெருமானார் அழகாக சொல்லுவார்கள், இதெல்லாம் அனுபவிக்கும் போதும் செயல்படுத்தும் போது தான் அந்த குர்ஆன் உதவியுமே தவிர, நானே நல்ல பயன் பண்றேன், இதனால எனக்கு எந்த அசரும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இல்மு எனக்கு பிரயோஜனப்படல நடத்தும். முதல்ல நான் படித்தது எனக்கு பிரயோஜனப்பட வேண்டும், அப்புறம் நான் சொல்லும் போது அதனால் ஏற்படுகிற மாற்றங்கள். அப்ப இது எங்கிருந்து முதல்ல உருவாகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகம் சிறப்பதற்கு ஒரு குடும்பம் சிறக்க வேண்டும். அந்த குடும்பம் சிறக்கணும்னா அந்த குடும்பத்தினுடைய ரப்பத்துல் பைத், பெருமானார் சொல்லுவாங்க, குல்லுக்கும் ரஇம் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, குல்லுக்கும் ரஇம் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி வல் மர்அத்து ரஇயதுன் ஃபீ அஹ்லி பைதிஹா ரப்பத்துல் பைத். ஒரு பெண் இருக்கிறாளே குடும்பத்தை உருவாக்குகிற மிக முக்கியமான பொறுப்பை கொண்டவள். 2018ல் என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், மற்ற சமூகங்கள் செய்கிறது என்பதற்காக வேண்டி நாமும் சேர்ந்து, பெண்ணும் சேர்ந்து தான் சம்பாதிக்கணும். பெண்மையை எங்கே கொண்டு போய் நிப்பா, பெண்களுக்கும் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அடிக்கடி சொல்றது ஜெண்டர், ஆணும் பெண்ணும் சமம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளும் பேசுற காலகட்டத்தில் பெண் என்றால் யார் படைச்சவன் சொல்லித்தர்றான். வாட் இஸ் த டிஃபரன்சஸ், உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக அவர்களை நாம் எப்படி படைத்து வைத்திருக்கிறோம், அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன, இந்த சூரா சொல்லுது.
அப்ப ஃபேமிலி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டொமஸ்டிக் ரீதியாக ஒரு குடும்ப ரீதியாக அந்த உருவாக்கக்கூடிய பெண் என்பவள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறாள், அவளை நீங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை இந்த சூரா சொல்லு. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உடனே உங்க வீட்டுல பெண்கள் என்று சொன்னால் தாய், சகோதரி, மகள், பேத்தி எல்லாருக்கும் இதை படிப்பு கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அல்லாமா அப்துல் ஃபத்தா அபு குத்தா என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அறிஞர், சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர், மின் ஆதாபில் இஸ்லாமியா அப்படின்னு ஒரு புத்தகம், சின்ன இவ்வளவு பெரிய ரிசாலா எழுதியிருக்காரு, த எட்டிகூட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்துல் ஃபத்தா அபு குத்தா அவருடைய பேர். அதுல அழகா எழுதியிருக்காரு, இந்த சமூகம் இழந்த அறிவுபூர்வமான செயல்கள் என்னென்ன இருக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில. நம்ம எதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப கேஷுவலுங்க அப்படின்னு விட்டுட்டு போறோம், அதனால் நாம் இழந்த செய்திகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக நீண்ட ஒரு ஆய்விலே அவர் எழுதியிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா இந்த சூரா தான் கரு, இந்த சூறாவை கருவா வச்சு அதுல எழுதுறார், ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு முஸ்லீம் உருவாக்கப்படாவிட்டால் அவங்க எங்க போய் நிற்பாங்க. ஹதீஸுகள்ல வரும், இமாம்கள் சொல்லுவார்கள், அன்னிஸாஉ ஷகாஇகுர் ரிஜால், பெண் இருக்கிறாளே ஆணின் பகுதி, ஆணின் பகுதி செப்பரேட். இப்ப இந்த சமூகம் ஒழுங்காக நடைபோடுறதுக்கு இந்த ஆணும் ஒழுங்கா இருக்கணும் பெண்ணும் ஒழுங்கா இருக்கணும். இதுல ஆண் மட்டும் அஞ்சு வேளை தொழுவாரு, அந்த அம்மா என்ன நடக்குது தெரியாது அப்படின்னு சொன்னா சமூகம் உருவாகாது. இல்ல அந்த வீடுகள்ல மட்டும் எல்லாரும் தொழுவாங்க அஞ்சு வேளை, இவர் தொழுவ மாட்டாரு, அல்லது இவர்கிட்ட இஸ்லாமைஸ்டா இருக்கு. நிறைய வீட்டுல அப்படித்தானே இருக்கு, கணவர் நல்ல தொழுகிற வீட்டுல அது வந்து டிவியில இருக்கும், வீடுகள்ல நல்ல தொழுகிற இடத்துல இவர் தொழுவ போக மாட்டாரு, இவர் அல்லான்னு வீட்டுல இருப்பாரு. சில குடும்பங்கள்ல அல்லாஹுவினுடைய நசீபு ரெண்டு பேருமே இறைய நிச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இதுல அல்லாஹு சொல்லுகிறான், இந்த பெண் இருக்கிறாளே தனிப்பட்ட முறையில் பகுதி, இந்த சமூகத்தில் அப்படி பாதி பெண்கள், இந்த பெண்ணுடைய பாதிப்பு ஆணின் மீது கடுமையாக இருக்கிறது. இந்த பெண் இந்த சமூகம் உருப்படுவதற்கும் உருப்படாமல் போவதற்கும் அவள்தான் காரணம். இந்த ஒரு சமூகம் உருவாவதற்கும் ஒரு சமூகம் அழிந்து போவதற்கும் யார் காரணம் அப்படின்னு சொன்னா பெண்ணுதான். ஒரு ஆண் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ஒரு ஃபேமிலியை வழி நடத்த முடியாது. ஒரு ஆண் பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னாலும் அங்க வீட்டுல வந்தோடனே பொண்டாட்டி தான் கேட்கணும், இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு, ஊர்ல பெரிய விஐபிங்க, ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த அம்மா தான் அங்க ராணி. அந்த பெண் அந்த வீட்டை விட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்ப அமைப்பு இருக்காது. ஒரு ஆண் பெரியாளா இருக்காரு, நாலு பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இறந்துருச்சு அல்லது மனைவி முத்தல்லக்க ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை குடும்பம்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஆனா ஒரு ஆண் போனாலும் ஒரு பெண் தனியாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும் தன்னுடைய பிள்ளைகள தன்னுடைய. அப்போ இந்த சமூகத்தினுடைய அந்த சேனலைஸ், அதனுடைய அந்த நேர்கோடு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முழுக்க முழுக்க காரணம் ஒரு பெண். அவள் ஒழுங்காக இருந்தால் இந்த சமூகத்தை ஒழுங்காக ஆக்க முடியும். அந்த பெண் கொஞ்சம் தடமாறிட்டா அப்படின்னு சொன்னா இந்த சமூகம் எங்கிட்டு போவோமோ அங்கிட்டலாம் போவோம். எப்படி மாற முடியுமோ மாற முடியும். உலகத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம அடிக்கடி சொல்லுகிற செய்தி, இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் என்று மாறுதட்டி கொண்டு நாங்கள்லாம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எங்கெல்லாம் போராடினாங்களோ இன்னைக்கு திரும்ப ஃபேமிலி பேஸ்டு லைஃபுக்குள்ளே வரலாமான்னு அமெரிக்காவில் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் எப்படி கொண்டு வர்றது. ஏன்னா கேட்குறான் மக்கள்லாம், என் தந்தை யாருன்னு தெரியலை, என்னடா இன்சியல் இல்லாமல் வாழ்றோம், என்ன குடும்ப அமைப்பே இல்லை, எப்பயாவது அப்பா வர்றாரு பார்க்கறது. ஃபாதர்லெஸ் அமெரிக்கா அந்த புக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. இன்றைக்கு தகப்பன் இல்லாத அமெரிக்காவினுடைய மக்களுடைய சூழ்நிலை எங்கே போகிறதுன்னு அங்கே புக்கு எழுதி அதை கோடிக்கணக்கில் விற்கிறான் அந்த புக்கை, எவ்வளோ மோசம். அப்போ அல்ல அல்லாஹு போட்டு வச்ச அந்த அமைப்பை மாற்றணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வருகிற ரிசல்ட் இருக்கே ரொம்ப மோசம். அப்ப இந்த செய்தியை குறித்து முழுமையான ஒரு பார்வையை அல்லாஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக நமக்கு தருகிறார். இரண்டாவது, அல்லாஹ் வந்து இந்த சூராவுக்கு நூர் என்று பெயர் வைத்திருக்கிறார். மற்ற எல்லா சூராவுக்குமே அசல் ஒரு பெயர் இருக்கும், இன்னொரு பெயர் சொல்லியும் கூப்பிடுவாங்க. அந்த இன்னொரு பெயருக்கு பேர் அசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு ஒரு சூரா இருக்கு, நம்மெல்லாம் டெய்லி இமாம் நமக்கு ஓதக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூரா. அந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அல் காஃபிய, அல் காஃபிய. காஃபிய அப்படின்னு சொன்னா முழுமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு மனிதனுடைய உலகம் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒரு சூரா மட்டுமே போதும், அவர் ஜெயிக்கிறதுக்கு
இந்த ஒரு சூரா மட்டும். அதனால அந்த சூராவுக்கு பேர் வச்சாங்க காஃபியா. அந்த சூராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு அஷ்ஷாஃபியா. அஷ்ஷாஃபியா உலகத்தில் மனிதர்களுடைய சிந்தனைகளால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள், அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள், அந்த மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பின் கூட ஒரு மனிதனை வாழ்விக்கிற, அவருக்கு திரும்ப உயிரூட்டுகிற, அவருடைய நோயை போக்குகிற முழு சக்தி அந்த சூராவுக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம பெருமானாருடைய காலத்திலே பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கு பாம்பு கிடைச்சிருச்சு, எல்லாரும் வந்து பார்த்தாங்க, இவர் மௌத்தாயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்ன மௌத்தாயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு சஹாபாக்களுடைய கூட்டம் போனாங்க, கூட்டு ஓதிப்பாங்க, அவர் ஓதி பார்த்தாரு, நல்லா ஆயிட்டாரு. உடனே அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, வாங்கிட்டு ரசூலுல்லா வந்துட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஓதுனீங்க அவர்? அப்போ அவர் சொன்னார், நான் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுனேன். அப்போ அந்த இது இவ்வளவு பெரிய எஃபெக்டை பண்ணுன்னு நினச்சி ஓதுனா அது வேலையே செய்யும். குர்ஆனா ஏன் இவ்வளோ பெரிய டாக்டரு, அவர் வந்து எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், எஃப்சிஆர்சிஹெச் இவ்வளோதெல்லாம் படித்து அவனுக்கே அறிவு இல்லாது இந்த சூரா ஓதுனோன்னா ஏடா பைத்தியமா நீன்னா வேலை செய்யாது, வேலை செய்யாது. எப்படி வேலை செய்யும்? எதையுமே முதல்ல என் ரப்பு எனக்கு இதன் மூலமாக ஷிஃபாவை தருவாங்கிற நம்பிக்கை. உலகத்தில் எத்தனையோ பேர், லட்சோப லட்சம் பேர் முடியாத மரண மரணத்தை தவிர மற்ற நோய்களுக்கு அதன் மூலமாக ஷிஃபாவை கண்டார்கள் என்பது சத்தியம், சத்தியம். அதனால அதுக்கு பேர் ஷாஃபியா. இப்படி ஒவ்வொரு சூராவுக்கும் பல்வேறு பெயர்கள் உண்டு. ஆனா இந்த சூராவுக்கு மட்டும் சூரா அசர் என்று சொல்லுகிற இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி அல்லது இன்னொரு பெயரை வச்சு அழைக்கப்படுறது இல்லை. இது ஒரே பெயர் தான், சூரத்து நூர். நூர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு தெரியும். நூர் அப்படின்னு சொன்னா இட்ஸ் எ லைட், ஒளி. இது என்ன ஒளி? இது ஏன் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பெயரை இந்த சூராவுக்கு வச்சா? இமாம்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அல்லாஹு திருக்குறானில அல்லாஹுவை பற்றி, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஆயத்து உண்டு. அல்லாஹு தன்னை பற்றி, தான் யார், தன்னுடைய குதிரத்துகளை பற்றிலாம் அல்லாஹ் பேசுவான். நான் வானம் பூமியை படைத்தவன், அது மனிதனை உருவாக்கியவன், இதெல்லாம் கோள்கள் எல்லாம் எனக்கு சொந்தம், இப்படிலாம் பேசுவான். அந்த ஆயத்தில் மட்டும் அல்லாஹ் சொல்றான், நான் யாருன்னு தெரியுமா? அல்லாஹு நூறு சமாவாதி வல்லாஹ். ஒரு அற்புதமான வசனம். அல்லாஹ் யார் தெரியுமா? ஹீ இஸ் த லைட் ஆஃப் த எர்த் அண்ட் சன்ஸ். இந்த வானம் பூமியினுடைய ஒளி அல்லாஹு சொல்லுகிறான். நான் யார் தெரியுமா? அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த். மெசலு நூரிஹி க மிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பா அல் மிஸ்பாஹு ஃபீ ஜுஜாஜா الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور الله தனபதி சொல்வா, நான் யார் தெரியுமா? இந்த வானம் பூமியினுடைய வெளிச்சம் நான் தான். என்னுடைய அந்த நூறுக்கு உதாரணம் மாடத்தில் இருக்கிற ஒரு விளக்கை போன்று. அந்த சிமிலுக்குள்ளே அந்த விளக்குண்டு. அந்த விளக்கை எரிப்பதற்கு எண்ணெய் ஊற்றம் செய்கிறது, அது பத்த வைக்காம எரியுது. அந்த ஆயத்து இந்த சூறால உண்டு. அந்த ஆயத்து எங்கிறது இந்த சூறால அல்ல சொல்றான். அப்ப இந்த அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துகிற அந்த வார்த்தையில் அல்லாஹு தன்னை நூறு என்று அடையாளப்படுத்துகிறார். ஒளி. உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க? நைட் ஆயிடுச்சு, ஒரு காலத்தில் விளக்க வச்சு எரிச்சாங்க, இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய எலக்ட்ரிசிட்டி, இன்னைக்கு மாடர்ன், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்ஸ், இன்னைக்கு என்னென்னலாமல் வந்துருச்சு, எல்லா லைட்டை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கோம், போகிறோம் வர்றோம், பகல் மாதிரி இருக்கு. திடீர்னு இரவு முடிந்து காலை விடுகிற போது இந்த லைட்டுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும். காலை விடுகிற போது சூரியன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறமும் யாராவது லைட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? இருக்காது, லைட் அமைத்திடுவான், போதும். ஏன்னா அந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை எல்லாம் விட மிகப்பெரிய வெளிச்சம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது நான் தான். அந்த லைட்டிங் அது எப்படி உதாரணம்? அடுத்து அல்லாஹு தஆலா திருக்குறானை பற்றி சொல்லுகிற போது சில ஆயத்துகளிலே சொல்லுகிறான், அல்லாஹுக்கு அடுத்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே அது ஒரு ஒளி. அல்லாஹ் எப்படி நூறோ, அல்லாஹ்வினுடைய வார்த்தை நூர். யா ஐயுன்னாஸ் கத் ஜாஅகும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா. ஓ மனிதர்களே,
அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் அல்லாஹ்வினிடத்திலிருந்து அத்தாட்சிகள் உங்களிடம் வந்திருக்கிறது. இலைக்கும் நூரம் முபீனா, தெளிவான நூரை, ஒளியை நாம் உங்களுக்கு வேதமாக அனுப்பியிருக்கிறோம். தெளிவான ஒளியை, இந்த குர்ஆன் இருக்கிறதே இது ஒளி. நம்ம அடிக்கடி சொல்ற அந்த செய்தி, இதை தொட்டவர்களுக்கு ஒளி, இதை படித்தவர்களுக்கு ஒளி, இது எந்த இதயத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒளி, எந்த சிந்தனைக்குள்ளே போகிறதோ அவர்களுக்கு ஒளி, எல்லா இடத்திலையும் அது தன்னுடைய வெளிச்சத்தை பரப்பிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு அதனுடைய அருமை தெரியாது, நாளைய கியாமத்துடைய நாளையில் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய ஒளியை சுமந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உலகத்துல ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வேதம் தான் வெளிச்சம். அதோட விட்டானா, விடல, திரும்ப சொல்றான், நபியும் ஒரு நூர். உங்களுடைய நபி இருக்காங்களே, எந்த நபியை இறுதி தூதராக, உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக, உங்களுடைய மறுமையின் வெற்றியாக நீங்கள் எந்த நபியை ஏத்திருக்கீங்களோ அந்த நபி ஒரு நூர். இது மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை. யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும் கதீரம் மிம்மா குன்தும் துஃபூன மினல் கிதாப் வயஃபு அன் கதீர் வகத் ஜாஅக்கும் மினல்லாஹ் நூரும் வகிதாபும் முபீன். யஹூதிகளை பார்த்த அல்லாஹு தஆலா, அஹ்ல கிதாபுகள், the people of book, Jews and Christians, ரெண்டு பேரையும் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபய்யினு லக்கும். யஹூதிகளே, நசாராக்களே, உங்களிடத்திலே நம்முடைய ரசூல் வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, வந்து நீங்க கையில வச்சிருக்க வேதத்தை அவர் சொல்லுகிறார், இதுல என்ன இருக்கு, சில செய்திகள் இதுல இருப்பதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார், மற்ற விஷயங்களை ஏவுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அல்லாஹுவினிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒளியும் வேதமும் வந்திருக்கு. வெறும் நூறு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வேதம்னு சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் பிரிச்சுட்டான், ஒளியும் வந்திருக்கு வேதமும் வந்திருக்கு. அதனால தான் வந்து முஃபஸ்ஸிர்கள் எழுதும்போது எழுதுவாங்க, வேதத்தினுடைய ஒளியை ஒருவர் விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டார்ச் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தானாக போய் ஒருத்தர் நான் டிக்ஷனரி எடுத்து அல்லது தர்ஜுமாவை எடுத்து படிச்சிருவேன்லாம் இல்லை, நமக்கு அந்த ஆயத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் பெருமானார். அந்த ஒளி, இந்த ஒளி மட்டும்தான் ஒளி காட்டும், வேற யாராலையும் அந்த வேதத்தினுடைய அந்த விற்பன்னராக நமக்கு சொல்லித்தர முடியாது. அடுத்து அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல இதை விட சூப்பரா சொல்றான், அந்த நபி இருக்கிறாங்களே அவங்க உங்களுக்கு உங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள், தாயன் இல்லல்லா அல்லாஹுவின் பக்கம் அழைப்பார்கள், சிராஜம் முனீரா, அந்த நபி ஒரு பேரொளி. அந்த நபி யாரு, சிராஜ் அப்படின்னு சொன்னா ஒரு பேரொளியாக அந்த நபியை உங்களிடத்திலே நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், அந்த அந்த லைட்டை கொண்டு நீங்கள் பிரயோஜனப்பட்டுக் கொள்ளுங்கள். முஃபஸ்ஸிர்கள் எழுதும்போது எழுதுகிறார்கள், எப்படி சூரியன் வெளிரங்கமான ஒளியை காட்டுகிறதோ, சூரியன் எப்படி காட்டுது, வெளிரங்கமான ஒளி, எல்லாமே பவர்ஃபுல்லா தெரியும். ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு என்ன சார் வேணும், இன்னைக்கு சயின்டிபிக்ல ரொம்ப உயர்ந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆப்தமாலஜிஸ்ட் எங்க போனாலும் கண் மருத்துவமனைகள் ஆப்ரேஷன் உள்ள நாங்கள் வந்து அந்த இதை சொருவி தர்றோம், உங்களுடைய பார்வை போனாலும் அதில் இந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் என்னென்னலாமோ போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் அந்த ஒளி, வாட் இஸ் த லைட், ஒரு மனுஷன் பார்க்கக்கூடிய அந்த உணரக்கூடிய உணர்வுகளில் எது உன்னதமானது அப்படின்னு கேட்டால் அவனுடைய பார்வை தான். பெருமானார் சொல்லுவார்கள், இதபித்தலை, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ரெண்டு கண்ணை கொண்டு சோதித்து விட்டால் அர்த்தம் ஹதீஸ்கள்ல வருது, இந்த கண் இருக்கிறது ஹபீபத்தும். ஒருத்தருக்கு இது மூடிட்டு மீதி எல்லாம் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவரால் உலகத்தை அனுபவிக்க முடியாது, முடியாது. எவ்வளவு டேஸ்ட் பண்றோம், எவ்வளவு தொடறோங்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கிஃப்ட் பார்வை தான். அதனால தான் விதவிதமான வண்ணங்கள் அல்லாஹு தஆலா உணவுகளை அமைத்து தந்தான். பார்க்கக்கூடிய நீங்க போங்கங்கிற அல்லாஹ் நிறைய விஷயம் உங்களுக்கு படிப்பினா, இப்படி ரோட்ல போய் பாருங்க, சில ஊர்களுக்கு கார் எடுத்துட்டு சும்மா போங்க, அல்லாஹ் யாருன்னு பாருங்க. பள்ளிவாசல்ல மட்டும் இறைவனை தேடுகிற பழக்கத்தை வைக்காதீர்கள்,
ஹோட்டலில் போகும்போது அல்லாஹ்வை பாருங்க, நம்ம இந்த சூரத்துல் யாசீன்ல படிக்கும் போது இந்த மரம் எனக்கு பாடம் நடத்த வேண்டும், இந்த மரம் எனக்கு ஏகத்துவத்தை நடத்தலை அப்படின்னு சொன்னா ஐ ஆம் த லூசர். என் வீடு கொள்ளையிலே கெட்டி இருக்கக்கூடிய மாடு எனக்கு பாடம் நடத்தணும், காலையில் எழுகிற சூரியன் எனக்கு பாடம் நடத்தணும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன தேவை? ஒரு காலம் வரையும் ஒரு எண்ணம் இருந்தது, ஒளி அப்படிங்கிறது கண்ணுக்குள்ள இருக்கு, மனிதனுடைய கண்ணுக்கு உள்ள இருக்கு. இவன் எந்த பொருளை வேண்டாலும் இப்படி இருந்து இதை உள்ளிருந்து பார்த்தா அவருக்கு அந்த பொருள் தெரியும்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் ஹசன் பின் ஹைத்தல் என்று சொல்லுகிற ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஃபர்ஸ்ட் ஆப்தாமாலஜிஸ்டாக கண் துறையில ஆபரேஷன் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த கண் துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்த ஒரு முதல் முஸ்லிம் ஆப்தாமாலஜிஸ்ட், இஸ்லாமியருடைய அந்த 8வது நூற்றாண்டு ஹிஜ்ரிக்கு பின்னே வந்தவர்களில் மிகப்பெரிய மருத்துவர்களில் ஒருவர் அந்த இப்னு ஹைத்தம். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, கண்ணுக்குள்ள ஒளி இல்லப்பா, நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அது எங்கே இருக்கோ அதுக்கும் இடையில அதை கடத்தக்கூடியதற்கும் ஒளி வேணும். ஒரு பொருள் இருட்டில் இருக்கு, நம்ம வெளிச்சத்தில் நிற்கிறோம், அந்த பொருளை பார்க்க முடியுமா? ஏன் என் கண்ணில் தான் ஒளி இருக்கே, என் கண்ணில் தான் வெளிச்சம் இருக்கே, நான் பார்த்தா என்ன? கேட்க முடியாது. அப்போ எந்த பொருள் இருக்கோ அதுவும் தெரிகிறதுக்கு அதுவும் வெளிச்சத்தில் இருக்கணும், அதை கடத்தி கொண்டு வருகிற அந்த இடையில இருக்கக்கூடிய ஒளி, நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒளி என்பது இருக்கிறதே இதுவும் வேணும். இதெல்லாம் இல்லாமல் இருட்டுக்குள்ள நின்று ஒரு மனுஷன் எதையுமே செய்ய முடியும். அதுக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தை அல்லாஹு தஆலா இந்த சூராவில் நமக்கு சொல்லித்தருகிறார். அந்த சத்தியத்தை தேடுதல்னா என்ன? ஒவ்வொரு மனுஷனும் சத்தியத்தை ரப்பை எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களையும் சில பேரபிள்ஸ் சில அந்த கதைகள் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சூராவிலே மிக அற்புதமாக விளக்குகிறான். மனிதனுடைய சைக்காலஜி, மனோதத்துவம், அவனுடைய வயதிற்கேற்ற அவன் எப்படி இருப்பான் என்ற அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த சூரா. அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய ஒளி இருக்கே நமக்கு அது கண்ணு தெரியல. இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆப்ஜெக்டாக தெரியுறீங்க, ஆனால் இடையில இருக்கக்கூடிய இந்த லைட் இது எங்கே இருக்குது? இமாம் ஷாராவி முத்தவல்லியா ஷாராவி எழுதுவார்கள், இந்த லைட் மாதிரி தான் அல்லாஹ். இந்த லைட்டை நம்ம எப்படி பார்க்க முடியாதோ ஆனால் ஆப்ஜெக்டை பார்த்துக்கணும், பொருள் தெரிஞ்சுக்குது, இடையில இருக்க லைட்டிங் நமக்கு தெரியலை. அப்படித்தான் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய லைட்டிங் நம்ம கூட தான் இருந்துகிட்டு இருக்கு, ஆனால் நாம் பார்க்க சக்தியற்றவர்கள். அதை கொண்டு நாம் எதை படிப்பினை பெற வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இவ்வளவு உயர்வான செய்திகளை வைத்து அல்லாஹு தஆலா இந்த சூராவிற்கு சூரத்து நூர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். சூரத்து நூர். ரெண்டாவது ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டா, நான் அடிக்கடி சொல்றது மாதிரி இந்த சூராவுக்கும் முன்னாடி சூராவுக்கும் எப்போது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அல்லாஹு தஆலா பேசுகிற எந்த வார்த்தையும் ஒரு புள்ளி கூட வேஸ்டா இருக்காது, இந்த சமூகத்தினுடைய முழுக்க முழுக்க நன்மைக்கும் அவருடைய சிந்தனையை தூண்டுவதற்கும் இருக்கும். அப்ப இந்த சூராவுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள சூராவுக்கும் என்ன கனெக்ஷன், எது எந்த ரீதியாக அல்லாஹு தஆலா இந்த சூராவை நம்மை சிந்திக்க தூண்டுகிறான், அதனுடைய வழி என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி உள்ள சூரா சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லுகிற சூரா, சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லுகிற சூரா, இது 24 அது 23. அந்த சூறால அல்லாஹு தஆலா எடுத்த உடனேயே மூமின்கள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சில குவாலிட்டிஸ் சொல்றான். கத் அஃலஹல் முஃமினூன், உலகத்துல நீ மூமினா இருந்தனா யூ ஆர் த சக்சஸர், உனக்கு மட்டும்தான் வெற்றி, வேற எந்த பயலுக்கும் கிடையாது. ஆரம்பமே இப்படித்தான், மூமின்கள்னா இதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்ச பின்னாடி அவருக்கு வெற்றி அப்படிலாம் இல்ல. கத் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எவன் அந்த கேட்டகுரிக்குள்ள வர்றானோ அவன் பூரா உலகத்தில் ஜெயித்தவர்கள், உலகம் மட்டுமல்ல மறுமையிலும் சேர்த்து ஜெயித்தவர்கள் சொல்லிட்டு, அந்த சக்சஸருக்குள்ள அந்த தகுதிகளை அந்த கேரக்டர் அல்லாஹு தஆலா ஒண்ணு ஒண்ணா சொல்றான். ஒரு 10 விதமான தகவல்களை அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துல பதிவு செய்றான். அந்த 10 சொல்லிட்டு, இந்த 10 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் மூமின், அவர்தான் வெற்றியாளர் சொல்லி சிம்பிளா அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிச்சிட்டான். இப்போ இந்த வசனம் என்ன, அந்த 10 குவாலிட்டி என்ன, அது என் இடத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் உரசி பார்க்கணும். தன்னைத்தானே செல்ஃப் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பொறுத்தால இன்னொருத்தர் எவனையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம அடிக்கடி சொல்ற செய்தி, எனக்கு ஈமான் எவ்வளவு இருக்கு, நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனா, நான் காஃபிரா முஷிரிக்கா நான் மூமினா, அடுத்த பைய வந்து நீ அப்படின்னு எவனுமே சொல்ல முடியாது. இது எனக்கும் என் அல்லாஹுக்கும் இடையில உள்ளது. ஆனா பெருமானார் அடிக்கடி சொல்லுவார்கள், உங்களை நீங்க உரசி பார்த்துக்குங்க, வேர் யூ ஆர், நீங்க எங்க இருக்கீங்க, வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்,
அல்லாஹ்வுக்கு நெருக்கமா அல்லது தள்ளி போய்கிட்டே இருக்கியா? உன்னை நீனே சுய பரிசோதனை செய்து கொள்வது உன்னின் மீது கடமை. அப்ப அந்த அடிப்படையில் இந்த பத்து ஆயத்துகள் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, அதுல அல்லாஹு தஆலா சொல்றான், கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஒரு மூமின் அப்படிங்கறதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகையில் அவர்கள் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள். அங்க நின்னு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட அவர்களுடைய மனதில் அந்த சலம்பல் இருக்கவே இருக்காது. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அடுத்து அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய செயலை மிக சிறப்பாக செய்வார்கள். ஜக்காத்தை அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், இரண்டாவது வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதூன், தேவையற்ற விஷயத்தில் என்றைக்குமே அவர்கள் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். லகுவு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது, இந்த டைம் பாஸ், நீங்க சொல்றோம் இல்லையா, என்னங்க நேரமே போக மாட்டேங்குது, இட் இஸ் எ வெரி போர் கண்டிஷன், நீ அதுக்கெல்லாம் வரலாங்கிறான்ல, உன் நிலைமையை தெரிஞ்சா நீ போர்லாம் சொல்ல மாட்ட, நீ என்ன சொல்ல மாட்ட, டைம் பாஸ் எல்லாம் போவாத நேரத்தை தள்ளுறானா, டைம் பாஸிங் இன்னைக்கு வந்து ஹம்மர் கிளப், என்னமில்லாம கிளப் வச்சிருக்கான், லாஃப்டர் கிளப், லாஃபர் கிளப், சிரிக்கிறதுக்கு நேரமா, ஏன்னா இவனுக்கு வாழ்க்கையில சிரிக்க முடியல, நேரம் ஒதுக்கி மொத்தமா கூட்டமா உட்காந்து கும்மி அடிக்கிறாங்களாம், மொத்தமா ஒரு மணி நேரம் சிரிக்கிறாங்களாம், எவ்வளவு பைத்தியார்த்தனமா இருக்கு அது. இப்ப என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இவர் சிரிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நேரம் போவாரு, அப்புறம் சிந்திக்கிறதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் உட்காருவாரு, அப்படிலாம் எல்லாம் சொல்ல, வாழ்க்கையில எல்லாம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் பேசும்போது இருந்து ஜாலியா சிரிச்சிருந்த அவ்வளவுதான், பெருமானார் அப்படித்தான் காட்டினாங்க, அப்படி இறுகிய முகத்தோடும் நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு பெருமானார் இருந்தீங்க, பெருமானார் சிரித்து கடைசி பல் தெரிகிற அளவு சிரிச்சாங்க, அவங்கள விட அல்லாஹ்வை எவன் பயந்துட முடியும். அதனால சொன்னாங்க, இயற்கையா இருப்பா, பி சிம்பிள், ரொம்ப கூலா இருக்கிறது மாதிரி இது, அவ்வளவுதான், எப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும் இல்ல அப்படின்னு, எவன் அப்படி அடக்குறானோ அந்த நிலைமை மோசமாக வெளிப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கு மனோதத்துவம் சொல்லித்தர செய்தி. சிரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, இது வேற ஏதாவது ஒரு வகையில போய் இடிச்சுட்டு நிற்கும் பின்னாடி. அப்ப இஸ்லாம் அப்படிங்கறது காட்டுறது ரொம்ப லேசான, அணி லகுவி மோரிதும், எது தேவையில்லையோ அதுல போய் அவர்கள் மூக்கை நுழைக்க மாட்டார்கள், அதுல தன்னுடைய நேரத்தை செலவிட மாட்டான். உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அணி லகுவி மாறிதோன், அதை விட்டு உடனே வெளியே வந்துடுவான். இல்லை, எந்த ஃபேஸ்புக்லையாவது வாட்ஸ்அப்லையாவது படித்து ஒருத்தன் அறிவாளி ஆயிருக்கான்னு எவனால் சொல்ல முடியுமா? எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கோம், நமக்கே தெரிய மாட்டேங்குது. நான் எல்லாருக்கும் சேர்த்து பேசுகிறேன், உங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், உட்காந்து இப்படி அதை தடவிக்கிட்டே இருக்கான், என்ன அதனால கிடைக்க போகுது? தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத செய்திகள். நமக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அதுதான் நமக்கு பயன். தேவையில்லாத இவ்வளவு செய்தியை பார்த்துட்டு நான் நிறைய செய்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு பல பேர்கிட்ட சொல்றதுனால நமக்கு என்ன வந்துடப்போகுது? ஒன்றும் ஒன்றப்போறது. அப்ப ஒரு அறிவாளியான முஸ்லிமின் அடையாளம் அணி லகவி மோரது, வெளியே போயிருவான். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜக்காத் தனக்கு வந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு சொன்ன அடிப்படையில் அவர்கள் எடுத்துக் கொடுப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜக்கா இதை பேசினாலே வந்து நமக்கு இதாக இருக்கு. ஜக்காத்து அப்படின்னு சொன்னால் இந்த இதில் கடைகளில் ஜக்காத்து சேலன்னு போட்டு அல்லது அரிசின்னு போட்டு விற்கனால அந்த ஜக்காத்துலாம் இல்லை, அல்லாஹ் சொல்கிறது மிக உயர்வான ஜக்காத்து. இன்னைக்கு ஜக்காத்துனால எப்படி ஜக்காத்து சேலைகள், ஏன்னா இவன் அப்படி தான் கேட்குறான், கேட்கும் போதே ஒரு 50 ரூபாவில் ஏதாவது சேல் இருக்கா, எதுக்கியா ஜக்காத்துக்குன்னு அவனும் கம்பெனிலேருந்து அதே மாதிரியே செஞ்சு கொடுக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், கொடுக்க போகிறது எனக்கு, கொடுக்க போகிறது எனக்கு, இப்போ கொடுறான் பார்ப்போம். நீ 60 ரூபாய்க்கு கொடுத்தனா நானும் திரும்ப 50 ரூபா தான் தருவேன், என்ன செய்வேன்? எவ்வளோ மோசமான மனோநிலை. யாருக்கு கொடுக்க போகிறோங்கிறது ஒரு மனோநிலை இல்லையா? நம்ம இடத்துல 100 ரூபாயை கொடுத்துட்டு 2000 ரூபா கொடுறான்னா அந்த 2000 ரூபாயில் 50 காசு இவனுக்கு கொடுக்குறான் அல்லாவுக்கு, அவன் அடுத்து என்ன செய்வான்? அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கிற நேரத்தில் முழு மன நிறைவோடு, எப்படி தெரியுமா கொடுப்பாங்க சஹாபாக்கள்லாம், முழு மன நிறைவு, தன்னுடைய சொத்தில் தன்னுடைய இதில் எது ஹலாலாக சிறப்பாக வளவளன் செலவ நோட்டா இருக்கோ அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து, நான் என் ரப் எனக்கு இவ்வளவையும் தந்த ரப்புக்கு நான் கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. அது என்ன மனோநிலை? 50 ரூபாய்க்கு ஜக்காத்து சேலை வாங்கிட்டு வந்து கூட்டமா வரிசையில் நிக்க வச்சு தெருல கொடுக்கறது, இந்த ஜக்காத்தை வீட்டுக்கு வர்றவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு சட்டமே இல்லை.
ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்? 8 கேட்டகரைஸ் இஸ்லாம் பண்ணியிருக்கு. அதில் ஒரு கேட்டகரி கூட உங்க வீட்டுக்கு வர்றவனுக்கு வாசல் அடைச்சு வச்சு வரிசையா நிக்க வச்சு குடுறா அப்படின்னு சொல்லவே இல்லை. நிறைய சொன்னா கோச்சுக்கிறான், இவர் என்ன இப்படிலாம் பேசுறாருன்னு. நீ தேடி தேடி அலையணுங்கிறான் அல்ல, எனக்கு கொடுக்கற காசு நீ தேடி தேடி அலையணும். யார் ரொம்ப ஏழையா இருக்கா? தகப்பன் இல்லாத பிள்ளைகள் யாரு? போய் அந்த வீட்டை பாரு, நீ எங்க இருக்கன்னு தெரியும். உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத நீ எங்க தெரியுமா பாத்துக்குவ? ஒருவேளை சோத்துக்கு, ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறதுக்கு, ஒரு டிரெஸ் வாங்குறதுக்கு வழி இல்லாத இவங்கள்ட்ட போய் கேட்கணும். நீ பாட்டுக்கு வாசல்ல நின்னு வந்த உனக்கு அந்த சேலை எடுத்து கொடுங்க, இங்க ஆச்சியா இருக்கும் அந்த அவர் புரியா அப்படின்னு சொல்ல. இதுக்கு பேர் அல்லாஹ் சொல்லுவான், திருப்பி மூஞ்சில் அடிப்பேம்மா, திருப்பி இதே சேலையே உன் மூஞ்சில் அடிச்சா உன் நிலைமை என்ன ஆகும் வருது. இது ஏன் வார்த்தை அல்ல, அல்லாவே குரான்ல கேட்கிறான், எனக்கு கொடுப்பதற்காக வேண்டி உங்கள உள்ள பழசை தேடுறீங்களா? நிலைமையை மாத்தினால் உன்னை கேட்டுக்கு வெளியே அனுப்பணும் கேக்குது குரான் சூரத்துல் பக்ரால அல்லாஹ் கேக்குறான். அதனால ஜகாத் அப்படிங்கிறது முழு மனதோடு கொடுக்கும் போது, இது இந்த ஏழைக்கு நான் கொடுக்கல, என் ரப்பு சொன்ன கடமையை நான் செய்யணும், எப்படி தொழுகிறேனோ அதே மாதிரி கொடுக்குறேன்னு சந்தோஷமா. 20 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், அதுல இருந்து இவ்வளவு 50,000 ரூபாய் நான் எடுத்து கொடுக்குறேன், என் ரப்பு கொடுத்த காசு. அல்லாஹ் சொல்றான், உலாஇகஹுமுல் முதுஇஃபூன், உலாஇகஹுமுல் முதுஇஃபூன். எவன் அப்படி கொடுத்தானோ அடுத்த வருஷமே அதை டபுளா ட்ரிபிள் ஆக்கி திரும்ப கையில கொடுத்துருவேன், அவன் காசு எனக்கு எதுக்கு? அப்ப லி ஜகாத்தி ஃபாஇலூன், கடமையை கடமையாக செய்வார்கள். அந்த 8 கூட்டம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் தேடி 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 போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த வருஷம் இன்னைக்கு 50,000 ஜக்காத்து கொடுத்தா அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுப்போம், அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு கொடுப்போம். அல்ல அதை மேல மேல ஆக்கி தர்றான். இந்த உலகத்தில் செல்வத்தை கொடுப்பது யாரு? இங்க உள்ள ஆட்சியாளர்களா? இல்ல இவனா அவனா? எவனும் கிடையாது. பரக்கத்தை தருவது, நன்றாக வாழ வைப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ வைப்பவன் அவன் தான். எல்லா ஹசானாவும் அவனுக்கு சொந்தம். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னான், வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். மூணாவது குவாலிட்டி, 1வது குவாலிட்டி தொழுக, 2வது குவாலிட்டி விளையாட்டுல கழிப்பாத கழிக்காதவர்கள், 3வது ஜக்காத்து, 4வது குவாலிட்டி முக்கியமான ஒரு குவாலிட்டி எல்லாம் சொல்றான், வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஃபுரூஜ் அப்படின்னு சொன்னா கற்பு அப்படின்னு அர்த்தம், மறைவிடங்கள் அப்படின்னு அர்த்தம். இதுல கற்பு அப்படின்னு சொன்னோன்னா இது பொம்பளைக்கு பொழுது, ஆணுக்கு அல்லாஹ் சொல்றான் ஆம்பளைக்கு கற்புன்னா. நிறைய பேர் நீங்க கற்பு கரசி அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கான், ஆம்பளை எப்படி வேண்டாலும் இருப்பாரியான்னு அல்லாஹ் சொல்றான். நறுக்கி போடுவேங்க, நான் நறுக்கி போடுவேன். யார்கிட்ட விளையாட்டு? வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை, அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். இல்ல அல அஸ்வாஜிஹிம், தங்களுடைய மனைவிகளிடத்தில் தவிர. இப்ப விளங்கியிருக்கு, தங்களுடைய மனைவிகளிடத்தில் அவர்கள் எந்த தேவையோ அந்த தேவையின். அப்ப கற்பு அப்படிங்கிறது பொண்டாட்டிக்கு இல்லைங்கிறது இந்த செய்தி சொல்லிருச்சு ஆணுக்கு. இல்ல அல அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அல்லாஹ் அழகா சொல்றான், அந்த தேவையை, அந்த சகுவத்தை, அந்த இச்சையை தன்னுடைய மனைவி இடத்தில் தனிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குற்றம் பிடிக்க அல்லது என்ன சொல்ற கைர மலூமீன், அவர்கள் பழிப்பிற்குண்டானவர்கள் அல்ல, சிறப்பானவர்கள். அது அசிங்கம் இல்ல, இஸ்லாம் செக்ஸ்னு அசிங்கம், அழகு அப்படிங்கிற அல்ல, அது அழகு. எந்த வழியில போகணும்னு சொல்றோமோ அந்த வழியில போனா அது அழகு சொல்லிட்டு, வல்லதீனஹும் அந்த வழியை எவர்கள் மீறினார்களோ, those who are excess that limit, அந்த இடத்தை விட்டுட்டு எவன் தாண்டி போறானோ, உலாஇகஹுமுல் ஆதூன், அவர்கள் வழி தவறியவர்கள், இறைவனுடைய நிந்திப்பிற்காளானவர்கள். எச்சரிக்கை. 3 அமல் மேல தொழுகணும், விளையாட்டை விட்டு தவறணும், ஜக்காத்து கொடுக்கணும், மீதி 3 விஷயம் ஒன்லி பை செக்ஸ். ஏன் இவ்வளவு காட்டமா ஒரு முஸ்லீம் வெற்றி அடைகிறதுக்கு இதையே பேசணும் கேட்கணும்ல? 2018 இந்த சமூகம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நானே இடையில வந்து இந்த வாட்ஸ்அப்லாம் பயான் பண்ணாதீங்கயான்னு பல பேருக்கு சொல்றேன், அதனால நான் இங்க வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் சொல்றதுக்கு வரல. என்ன இன்னைக்கு சுன்னத்துகள், பரந்துகள், சின்ன சின்ன தொழுகையினுடைய மசாயல்கள் தெரியல. நிறைய இமாம்கள் வாட்ஸ்அப் பத்தி பயன் பண்ணிட்டு சும்மா பயன் முடிச்சிடறாங்க, எனக்கு அவங்க மேல கொஞ்சம் வருத்தம். இல்ல 1-2 சொல்லலாம், சில பேர் வெறும் வாட்ஸ்அப். அதான் நான் டெய்லி பாக்குறேன், நான் வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் என்னையா சொல்றது, இதை விட பெரிய போன் வச்சிருக்கேன்னா
ஆண்ட்ராய்டில் பெருசு 50,000-60,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன். அதில் நல்ல அழகாக வாட்ஸ்அப்பில் படத்தோடு அனுப்புகிறான். இவர் என்னத்தை பயன் பண்ணுறதுங்கண்ணா? இன்றைக்கி சுண்ணத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சின்ன சின்ன மசாயல்கள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதெல்லாம் இங்கே பேசணும். அதனால் அங்கே போகல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்கள் தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் காப்பாற்றுவார்கள். திரும்பவும் அல்லாஹ் தொழுகையை கொண்டு வர்றான். தொழுகையில் அவர்கள் மிகச் சரியாக தொடர்படியாக அவர்கள் செய்வார்கள். தொழுகைய அசர் தொழுதா மகரிப் கிடையாது, மகரிப் தொழுது அப்படிலாம் இல்லை, மிகச் சரியாக செய்வார்கள். அவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவங்க யார் தெரியுமா? உலாஇகஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். நான் எழுதி கொடுத்துட்டேன், கீழே கையெழுத்து போட்டேன், என் நபியின் மூலமாக தெரிவிச்சிட்டேன். இந்த குவாலிட்டி யார்கிட்டலாம் இருக்கோ, நீங்க நேரம் மேல வரும்போது நான் சொல்லுவேன், வாரிசு உடையாத்தா போய் உள்ள உட்காந்துக்கன்றுவேன், முடிஞ்சு போச்சு. வல்லதீனஹும் அல அல்லதீன யரிதூன் அல் ஃபிர்தௌஸஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள்தான் அந்த நடு சுவர்க்கமான, அந்த அரிசிக்கு கீழே இருக்கிற நடு சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த 8 குவாலிட்டி. இப்ப இந்த 8 குவாலிட்டியில மேல உள்ள தொழுகை ஜக்காத்தை பத்தினா நமக்கு தெரியும், ஆனா அந்த இடையில பேசின இந்த கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டி இருக்கு. பள்ளியாசல்கள்ல தேட முடியாத, வீடுகளிலே தேட வேண்டிய, தெருக்களிலே தேட வேண்டிய இந்த குவாலிட்டியை பத்தி ஒரு முஸ்லீம் என்ன தெரியணும்? உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் வஹி வருதோ நாங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவோம். ஏன்னு கேட்டால், இந்த தேனி சத்தம் போடுது இல்லை, அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். பெருமானாருக்கு வஹி வருகிற நேரத்தில், பெருமானார் இருக்கிற போது நாங்கள் பக்கத்தில் இருந்தோம்னா தேனி சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம், உடனே பக்கத்தில் போய் உட்கார்ந்து ஏதாவது வகையை புதுசாக வாங்கிக்குவோம். ஏன்னா அப்போ தான் வருது ஒரு சட்டம் அல்லது ஒரு செய்தி, குர்ஆன் அப்போ தான் தாசாவாக வருது, அப்படியே ஆப்பிள் மாதிரி. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா பக்கத்தில் போய் உட்காந்து நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், ரசூல்லா ஏதோ சொல்ல போகிறாங்க, இந்த வகையை ஃபஸ்ட்டாக நம்ம கேட்டிருந்தோம். அது ஹதீஸில் வருது. ஒரு நாள் நாங்கள்லாம் அப்படி தான் பக்கத்தில் உட்காந்துருந்தோம், திடீர்னு ரசூல்லாவுக்கு வகி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், நெருங்கி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டோம். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டேன், உட்காந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்போ முடியும் வகி, இவங்க எப்போ சொல்லுவாங்க? அந்த தாசா அல்வா இப்போ தான் கிண்டி கொண்டு வந்திருக்கான், அந்த லட்டு அப்படி ஜிலேபி அப்படி சூடா, அது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? உட்காந்துக்கிட்டே இருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வந்து முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே இப்படி எங்களை பார்த்து உட்காந்துற ரசூலுல்லாஹ் திடீர்னு திரும்பி கிபிலா பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. எங்களை பார்த்து, எப்போதும் எங்களை பார்த்து உட்காந்துருப்பாங்க, எங்களில் ஒருத்தராக உட்காந்துருப்பாங்க, எங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வகி வருதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த உடனே எங்களை பார்த்து இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு திரும்பி கிபிலா பக்கம் பார்த்து அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செஞ்சாங்க. உடனே சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா, அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா, அல்லாஹும்ம அக்ரிம்னா வலா துஹின்னா, அல்லாஹும்ம அத்தினா வலா தஹரிம்னா, அல்லாஹும்ம ஆத்திர்னா வலா துஸ்திர் அலைனா, அல்லாஹும்ம ரதினா வர்த அன்னா அப்படின்னு துவா செஞ்சாங்க. இந்த துவாவை பெருமானார் இந்த வகி இறங்கினதுக்கு பின்னாடி உடனே செய்கிறான். இந்த துவாவினுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய இமாம்கள் தொழுகையில் பல நேரங்களில் இந்த துவாவை கேட்டிருக்காங்க, நம்ம காதில் வாங்கியிருப்போம். இந்த துவா புதிய துவா அல்ல, அந்த துவா ஒரு ஜாமியமானியான துவா. இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு மொத்தமா சேர்த்து ஒரு வார்த்தையில பெருமானார் செஞ்ச துவா. அந்த ஆயத்து வந்த உடனே அந்த குஷியில, எதுல இந்த முஃமின்களை பற்றி இப்படி ஒரு அற்புதமான ஆயத்து வந்தோம்னு ரசூலுல்லாஹ் திரும்பி உட்கார்ந்து இப்படி கையை தூக்கி கேட்டாங்க, அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா, யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய மறுமையினுடைய ஹைறு பரக்கத்துகள் எதெல்லாம் இருக்கோ எங்களுக்கு அதை நிறைவாக்கி தருவாய், இன்னும் எங்களுக்கு. அப்ப அல்லாஹுவினிடத்துல கயிறு பறக்கத்துகளை கேட்கறது தப்பு இல்லை. நிறைய பேர் என்ன துனியாக்க வேண்டி கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை, கேட்கணும் கேட்கணும். சரி, சில நேரங்களில் ஒரு பாதை திறக்குகிற போது இன்னொரு பாதை அடைக்கப்படலாம். உலகத்திலேயே நம்ம ஒரு ரூட்ல போறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு பாதை டக்குன்னு வந்துகிட்டு இருக்க பாதை அடைச்சிடும். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல குறைச்சிராத, ரெண்டும் இப்பையும் புதுசாக கயிறு பறக்கத்து உலகம் மறுமையினுடைய வெற்றியினுடைய அனைத்து நலவுகளும் எங்களுக்கு வேண்டும், ஆனால் ஏற்கனவே உள்ளது நின்றவும் கூடாது.
நின்றவும் கூடாது. அடுத்து சொன்னாங்க, யாரா நீயே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, நீ எங்களை இழிவுபடுத்தி விடாது. இந்த உலகத்தில் நீ எங்களை கண்ணியப்படுத்தினா, நாங்கள் குடிசையில் இருந்தாலும் அல்லது நாங்கள் கஞ்சி குடித்தாலும் எங்கள் கண்ணியம் கண்ணியமே. ஆனால் நீ ஒருவனை கேவலப்படுத்த நினைத்து விட்டால், பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவதை விட்டு அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் கோடை கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் உங்களை ரோட்டு கொண்டு வந்து நிமிஷத்தில் கேவலப்படுத்திடுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் யாரையா அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு நிமிடத்தில் உங்களுடைய மானம் பாக்கப்படும், காரி துப்பப்படுவீர்கள். நடக்குதா இல்லையா? அதனால கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். ஒமை யுகன் இல்ல ஃபமா லஹூமிக்ரிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒமை யுகன் இல்ல ஃபமா லஹூமிக்ரிம், அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தி விட்டானோ உலகமே சேர்ந்து, பெரிய கோடீஸ்வரர்லாம் சேர்ந்து, முடியாது இவரை நான் கண்ணியப்படுத்திவேன், முடியாது. அது கேவலம், கேவலம் தான். சாதாரணமான மனிதர்களுடைய உள்ளத்தில் கூட அவர்களை பற்றி உண்டான அசிங்கங்கள் நிரப்பப்படும், அல்லாஹ் பாதுகாப்பு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டது, அக்ரிம்னா வலா துஹின்னா, யாரெல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த பொருள்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உன் கண்ணியம் தேவை, எங்களை யாரெல்லாம் நீ கேவலப்படுத்திராத. மூணாவது கேட்டாங்க, அல்லாஹும் யாரெல்லாம் எங்களுக்கு நீ கொடுப்பாயாக, கொடுப்பதை விட்டு யாரெல்லாம் நீ எங்களை தூரப்படுத்தி விடாதே. கொடுக்கறது யார், கொடுக்கறது யார், அவன் தான். பத்து ரூபாய் இருந்தாலும் அந்த பத்து ரூபாயில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். கோடிகள் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாம ஏண்டா இதெல்லாம் வந்துச்சுன்னு அழுகக்கூடிய காலங்கள் பல பேரை பாக்குறோம். சம்பாரிச்சு முடிச்சுட்டு அதை காவந்து பண்றதுக்கு படாத பாடு படுறான், எவன் காலையோ போய் விழுகுறான், என்ன நேரம்லாமோ செய்யறான். ஆனா சாதாரணமா இருக்கவே அவன் பாட்டுக்கு சந்தோஷமா நைட்டு போடுக்கிறான், காலைல இருந்து போயினே இருக்கும். அப்ப அத்தீனா ஓலா தஹரீம்னா, நீயே கொடுப்பாயாக, எங்களுக்கு கொடுப்பதை விட்டு நிறுத்தி விடாதே. ஆசிர்னா ஓலா தூசிர் அலைனா, யாரெல்லாம் எதிரிகளின் மீது, எங்களுடைய ஆட்சியாளர்களின் மீது எங்களுக்கு ஆளுமையை தருவாயாக. கேட்கணுமா இல்லையா? சரிண்ணா, அந்த ஆளுமை தருகிற பண்பு குணம் அல்லாஹுவை சார்ந்தது, எவன் நினைச்சாலும் முடியாது. வல தோசிர் அலைனா, அவர்கள் எங்களை ஆளக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திட. நடக்குதா இல்லையா? அவங்க ஆள ஆரம்பிச்சுட்டா என்னெல்லாம் நடக்குது? என் இஸ்லாத்தை நான் கொண்டு போக முடியுமா, நான் வாழ முடியுமா, என் பிள்ளைகள் வாழ முடியுமா, என் பொண்டாட்டி வாழ முடியுமா, ரோட்ல நடக்க முடியுமா, வாட் இஸ் தி சேஃப்டி? இல்ல. அடுத்து சொன்னாங்க, வர்தினா வர்தா அண்ணா, யா அல்லாஹ் நாங்கள் உன்னை பொருந்தி கொண்டவர்களாகவும் நீ எங்களை பொருந்தி கொண்டவர்களாகவும் ஆக்குவாய். வர்தினா வர்தா அண்ணா, இந்த துவாவை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி உட்கார்ந்து இந்த ஆயத்துக்களை எங்களுக்கு அப்படியே வாசிக்கிறாங்க. கது அஃப்லஹல் மூமினூன் அப்படிங்கக்கூடிய இந்த ஆயத்துக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பந்தான் வாசித்து காட்டுறாங்க. இந்த ஹதீஸை எழுதக்கூடியவர்கள் எழுதுகிறார்கள், அர்ரிதா, அல்லாஹுவினுடைய பொருத்தம் இருக்கிறதே, அஷ்ரஃபுல் மன்சில் பாத நுபுவ, நுபுவத்துக்கு அப்புறம் அல்லாஹுவினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ், அந்த குவாலிட்டிஸில் மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா அல்லாஹுவினுடைய பொருத்தம். நுபுவத்தை அடைய முடியாது, ஆனால் பொருத்தத்தை அடையலாம். அல்லாஹுவினுடைய ரிதா கிடைச்சிருச்சு, அதுக்கு மேல இன்னொரு பொருள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆஃபியத்தும் சேர்த்து அல்லாஹுவினுடைய பொருத்தம் மட்டுமே தேவை. இப்போ ஹதீஸுகளில் வருகிறது, நாயம் சல்லா, எட்டு மணிக்கா பாங்க, எட்டு பத்து ஹதீஸுகளில் வருது, நாயம் சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸில் வருது, நம்ம இது அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸு, நான் பல தடவை இந்த ஹதீஸை இந்த மஜ்லிஸில் சொல்லியிருக்கேன். அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃபா கான ஹுலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாட் இஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் முஹம்மத், பெருமானாருடைய குணநலன் எப்படி இருந்தது? பெருமானாரோடே நீங்க இருக்கீங்க, பகல் முழுக்க உங்களோட, இரவு முழுக்க உங்களோட, கூட சாப்பாடு, தூக்கம், குளிப்பு எல்லா நேரத்திலையும் நீங்க ரசூல்லாவோட. பாக்கியமிக்க அந்த மனைவி ரசூல்லா உங்களை பிரியப்படுறாங்க, அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? இதுக்கு பதில் என்ன சொன்னாங்கிறது நம்ம பல ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். காரண குலுக்குஹு அல் குர்ஆன், பெருமானாருடைய குவாலிட்டி குர்ஆனாக இருந்துச்சு. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்கள் எல்லாம் வருது. ஆனா இந்த இடத்துல கிதாபு நசாயி என்று சொல்லுகிற அந்த ஹதீஸினுடைய தொகுப்புல அந்த இமாம் ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாரு. அதுல சொல்றாரு,
அன்னை ஆயிஷா கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், பெருமானாருடைய கேரக்டர் வந்து அவர்களுடைய குவாலிட்டி குர்ஆனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பத்து வசனத்தை ஓதுனாங்க. அப்ப குர்ஆனா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு இந்த கது அஸ்லஹல் முஃமினூன் என்கிற பத்து வசனத்தையும் அன்னை ஆயிஷா அவர்கள் ஓதி காட்ட அந்த சஹாபாக்கள் கேட்டார்கள் என்ற ஹதீஸை அவர் அங்கே பதிவு செய்கிறார். அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த குவாலிட்டிஸ், ஒரு முஸ்லிமினுடைய கேரக்டர்ஸ் உலகிலும் அருமையிலும் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியாளனுடைய அந்த குணத்தில் முக்கியமாக பதிவாக இருப்பது அவருடைய உள்ரங்கமான, அவருடைய கற்பு சார்ந்த, அவருடைய காமம் சார்ந்த அந்த செய்தியை தான் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். மற்ற தொழுகை ஜகாத் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை செய்யணும். அப்போ தொழுகை நோன்பு ஜகாத் எல்லாம் அது வெளிரங்கமானது, அவர் என்ன வேண்டாலும் செய்யலாம். அவர் பள்ளியாசலுக்கு வந்தாருன்னா தொழுவாரல்ல, நான் வீட்டில் தொழுகிறேன், நான் ஜகாத்து கொடுக்குறேங்களா, ஜக்காத்தை கொடுக்கலாம், என்னமும் பண்ணலாம். ஆனால் அந்த உள்ரங்கமான தங்களுடைய கற்புகளையும் மான இடங்களையும் காப்பார்கள் அப்படின்னு சொல்றானே, அது எப்படி முடியும் அப்படி ஒரு மனுஷன் யோசிப்பான்ல? ஒரு மனுஷன் அப்படி யோசிக்கலாம்ல? அவருடைய வெளிரங்கம் முழுக்க முழுக்க தீனி அடிப்படையில் இருக்கிறது. பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, அத்தர் நல்ல இதாக இருக்கு, ஆனால் உள்ள சாக்கடையா இருக்கு. அது எப்படி தெரியும்? உள்ள முழுக்க முழுக்க வெளியே பார்க்கறதுக்கு அப்படியே பக்திமான், ஆனா உள்ள ஓடக்கூடிய அந்த மனோநிலை இருக்க சாக்கடையா இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், இன்ன பெருமானார் சொல்லுவார், இன்னல்லாஹ லா யந்துரு இலா அஜ்ஸாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களுடைய இதயம் தான் ரப்புக்கு தெரியும். உங்க சட்டை, உங்க பேண்ட், உங்க ஜுப்பா, உங்க தொப்பி இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது. நேரா பாக்குறது இதயத்தை தான். அப்ப வெளிரங்கத்தில் பெருமானாக இருப்பவர் உள்ள எப்படி இருக்கணுங்க கூடிய அந்த ஒளியை சொல்லி தருவதுதான் இந்த ஒளி. சூரத்து நூர் அப்படிங்கிறது வெளிரங்கமாக அந்த எப்படி அல்லாஹு தஆலா துனியாவினுடைய வெளிச்சத்தை சூரியனிலே வைத்திருக்கிறானோ, உள்ரங்கமான ஒளியை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே இந்த சூராவின் மூலமாக நமக்கு சொல்கிறான். அது எல்லாமே என்னன்னா காமம் சார்ந்த, எதை பற்றி பொது தளங்களில் பேசப்படாமல் இருக்கிறதோ, ஒரு இஸ்லாமியனுடைய கேரக்டரிஸ்ட்ல இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவனுடைய கற்பு குறித்தான செய்தி இருக்கிறதோ. 2018 ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு இது என்னன்னு தெரியாம பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போய் உட்கார்ந்து இருக்கானோ, அவனுக்கென்றே சொல்லப்படுகிற ஒரு செய்தி தான் இந்த சூரத்து நூர். அப்ப இந்த ஒளிகளை எவன் உள்ளே ஏற்றிக்கொண்டானோ அவனுடைய வாழ்க்கையில் அது கண்டிப்பாக இம்மை மறுமைக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். பெருமானார் சொன்னாங்க, இப்போ இந்த லைட் இருக்கு, இந்த லைட் எரியுது, அது ஒரு லைட் எரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அது தானாக எரிஞ்சுக்கிட்டு தானா அப்படி இருக்கா? இல்லை, ஒரு லைட் எரிஞ்சுன்னா அதுக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வெளிச்சமாக்கிடும். ஆகுதா இல்லையா? அது சார்ந்து, அது சின்ன லைட்டாக இருந்தால் சின்ன அளவு பெரிய ஹாலோஜன் லைட் போட்டிருக்கான் தெரிலனா, அதுக்கேற்ற அளவு அதை என்ன செஞ்சிடும், பெரிய அளவில் வெளியே வெளிச்சத்தை அப்படி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து தந்துடுற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கிறான இந்த கேரக்டரை இந்த சூறாவை மனசுல ஏத்திட்டான் அப்படின்னு சொன்னா, அவன் தானும் லைட் ஆயிருவான், தன்னை கொண்டு இந்த சொசைட்டியை அப்படி மாத்திடுவான். இது ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டிய பாடம். இந்த முஸ்லீமினிடத்திலிருந்து இந்த சொசைட்டிக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூஸ், இந்த சொசைட்டிக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ், இந்த சொசைட்டிக்கு எத்திக்ஸ், அதெல்லாம் இந்த சூறாவிலே சொல்லி தரப்படுகிறது. முக்கியமாக இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா, அதாவது இந்த ஹுதூதே ஷரை கிரிமினல் குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனினுடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள், நான்கு விதங்களில் இந்த குர்ஆன் உங்களை இந்த சமூகத்தை சமைக்கிறது. நான்கு விதமான கடமைகள், நான்கு விதமான அவசியங்கள் இந்த சமூகத்திற்கு வேண்டும், சமூகமாக வாழ்வதற்கு. அதுல ஒன்னாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஹிஃப்துன் நஃப்ஸ். இந்த குர்ஆனுடைய ஆய்வாளர்கள் இதை ஆய்ந்துட்டு எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி லைஃப். இன்னைக்கு அதுக்கு தானே யோசிக்கிறான். இன்னைக்கு இங்க என்னங்க வேணும், இந்த நாட்டில் இனி வாழ முடியாது போலுங்க, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாங்கிறான்ல. ஏன்னா இட் இஸ் நாட் அண்ட் சேஃப், இந்த நாடு இனி தகுதி வாழ தகுதியற்றதாக இருக்கிறது. எழுதுறானா இல்லையா, இனி பெண்கள் இந்தியாவிலே வாழ முடியாது, ஒன்னாவது இடத்துல இருக்குதுங்கிறான். அப்ப இதுல என்ன இல்லை, அம்னு இல்லை, இங்க நிம்மதி இல்லை, இங்கே நிம்மதியாக இனி வாழுவதற்கு இது தகுதியற்றதாக ஆகிவிட்டது. அதுக்கு என்ன கேரக்டர், அதுக்கு காரணத்தை அல்லாஹு தஆலா இந்த சூராவின் வழியாக விளக்குகிறான். ஒரு முஸ்லீம் ஒரு நாட்டில் வாழணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக ஹிஃப்துன் நஃப்ஸ், தன்னுடைய நஃப்ஸின் மீது
அவன் பாதுகாப்பை உணர வேண்டும், தன்னுடைய செல்ஃப் சேஃப்டி. வெளியே போயிட்டு வரும்போது கார் எடுத்துட்டு போறாரு வர்றாரு, எல்லா இடத்திலும் சுதந்திரமா போயிட்டு வரக்கூடிய உரிமை முதல்ல அவருக்கு வேணும். இல்லைங்க, போனா பொடுக்குன்னு சுட்டுருவாங்க, அந்த ஊர்ல வாழ முடியுமா? சில நாடு அப்படி இருக்குல்ல, காசு கேட்பான், காசு இல்லை அப்படின்னு சொன்னா துப்பாக்கி எடுத்து பொடுக்குன்னு போடுறான். அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, சாவடிச்சிருவான், வெளியே போக முடியாது. அப்படி ஒரு நாட்டில் என்ன செய்ய முடியாது? இஸ்லாம் சொல்லுகிறது அது கண்டிப்பாக ஒரு பகுதியில் வேண்டும், அது இல்லை என்று சொன்னால் அதை உருவாக்குகிற கடமை இஸ்லாமியர்களை சார்ந்தது. ஏன் நஃப்ஸ் மட்டுமல்ல, என்னோடு சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரும் அவர்களுடைய உயிர் ரீதியாக அவர்கள் நடைபோடுவதற்கு, அப்ப அதுக்கு எதிராக எது இருக்கிறதோ, இந்த உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா உயிர் பாதுகாப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இஸ்லாம் கிரிமினல் லா ஒன்னு கொண்டு வருது. எவன் கொள்றானோ அவனை காலி பண்ணிருங்க. மன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த், அந்த இதுல ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், கிசாஸ் வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன்யா உலில் அல்பாப். ஒருத்த எவனாவது தேவையில்லாம இன்னொருத்தனை பொடுக்குன்னு சுட்டான்னா அவனை வீதிக்கு கொண்டு வந்து காலி பண்ணிரு. ஒரே ஒரு தண்டனை, கிரிமினல் லா. இனி உலகத்தில் எவனும் அதை பத்தி யோசிக்க கூட மாட்டான். நீ அல்லான்னு கொண்டு போய் ஜெயிலில் வச்சு மூணு வேளை தரமான உணவுகளை போட்டு ஏசியில படுக்க வச்சு அப்படின்னு சொன்னா இனி எவனடா போடலான்னு உள்ள உட்காந்து ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மட்ட ரகமான இந்த சிந்தனைகள் அல்ல. ஒன்னாவது ஹிஃப்துன் நஃப்ஸ், ரெண்டாவது எல்லாம் சொல்றான் மார்க்கம் சொல்லுகிறது ஹிஃப்துல் அக்லி, எப்படி உடல் ரீதியான பாதுகாப்போ அறிவு ரீதியான பாதுகாப்பு. எது அறிவுகளை மழுங்கெடுக்க செய்யுமோ அந்த போதை பொருட்களை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். லாகிரி வஸ்துகள், எதை சாப்பிட்டுட்டா அப்படியே மயக்கமா இருப்பாரு. அவரு என்ன செய்வார்னா அடுத்த நிலைமைக்கு போவார், அடுத்த ஆளை காலி பண்றதுக்கு பார்ப்பாரு. அதனால அறிவு ரீதியாக பாதுகாப்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய சமூகத்தில் கடமையான. அதற்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் களையெடுக்கப்படணும். இன்னைக்கு இது அந்த சாராயம் இந்த இதெல்லாம் இந்த போதை வஸ்துகள்லாம் வெளியே போய் இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல போயிட்டான். இப்ப சமீபமாக இன்றைக்குள்ள கல்லூரி மாணவர்கள்ல பல பேர் ட்ரக் அடிக்ட்ஸ், அதுவும் இந்த பெயிண்ட், அது என்னமெல்லாமோ சொல்றான், நமக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. அந்த இதெல்லாம் எடுத்து அதை மோந்து அல்லது அதை உள்ளுக்குள்ளே செலுத்தி அதுல ஒரு விதமான சுகம். பல கல்லூரி மாணவர்கள் ஒன்னு ரெண்டு அல்ல, ஆசிய ப்ரொஃபசர், ஆசிய ப்ரொஃபஷனல், நான் அந்த துறையில இருக்கிறதுனால நம்ம பார்த்து சொல்றோம், அவனை இவன் அடிக்டானே சொல்ல முடியாது. ஆனா அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவளியா மாதிரி இருக்காங்க, அவன் அப்படி இருக்கான். அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது இதை கண்காணிக்கிறது கடமை. அப்ப அறிவு போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு தொழுக கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அவன் சாராயம் குடிச்சான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஹத்து கடமை, அவனுக்கு அடிக்கிறத அடிக்கணும். மூணாவது ஹிஃப்துல் மால், பொருளாதார பாதுகாப்பு. என்கிட்ட இருக்க காசு நான் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒரு மனுஷன் தொழுதுகிட்டு இருக்கான், முன்னாடி இருக்க பரிசு ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுறான்னா தொழுகையை விட்டுட்டு ஓடலாம். நல்ல நல்ல சட்டத்தை வழங்கிக்கணும். இதில் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்றதுக்காக ஒரு பரிசு முன்னாடி இருக்கு, காசு இருக்கு, நான் தொழுதுகிட்டு இருக்கேன், என் பரிசை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு சொன்னா தொழுகையை வேற எந்த காரணத்துக்கும் தொழுகையை விட்டுட்டு போகக்கூடாது. ஆனா இந்த காரணத்துக்கு தொழுகையை விட்டுட்டு பின்னாடியே ஓடலாம். அப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த பாதுகாப்புங்கிறது முக்கியமானது. அப்ப திருட்டு அப்படின்னு ஒன்னு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அதற்கென்று சில ஹுதூதுகளை சில ஹத்துகளை ஏற்படுத்துகிறது. எவன் திருநானும் கையை வெட்டுங்க. பார்க்கறதுக்கு பெருசா தெரிஞ்சாலும் டைம் ஆயிடுச்சோ, பார்க்கறதுக்கு பெருசா தெரிஞ்சாலும் இந்த கடமை இருக்கிறதே இது முக்கியமான. இதே மாதிரி அல்லாஹ் இன்னும் ரெண்டு மூணு அந்த செய்திகளை அஞ்சு விதமான அந்த சேஃப் அண்ட் செக்யூர் அந்த சூழ்நிலையை குறித்து அந்த கான்சிக்வன்சிஸ், அந்த நாடு அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிற நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக ஊர்களும் குடும்பங்களும் தான். இதை யார் உருவாக்கணும்னா ஒரு முஸ்லீம் உருவாக்கணும். அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இன்ஷால்லா அடுத்த வாரத்தில். அதை தொடர்ந்து இன்ஷால்லா சூரத்து நூருடைய மிக அற்புதமான இன்றைக்கு தேவையான குறிப்பாக வாலிபர்களுக்கு தேவையான அந்த கற்பு அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்றைக்கு எனது தலை இன்றைய தலைமுறை எதை நோக்கி திணறிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு விடை கொடுக்கிற அந்த விஷயங்களை குறித்து இன்ஷால்லா நாம் வருமானங்களில் தொடர்படியாக பார்ப்போம். அதுவரை எதை சொன்னோமோ அதை உள்வாங்குகிற, அதை புரிந்து கொள்கிற, அதன்படி அமல் செய்கிற நல்ல ஆத்மாக்களில் நல்ல அருவாகுகளில் எல்லாம் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் ஆக்கி தருவானாக. வாசர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.